அஸ்ஸலாமு அலைக்கும் நன்றி நான் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் ஒரு தேசிய விருதாளர் சமூக சேவகர் இந்தியாவில் மட்டுமல்லாமல் இலங்கையில் மலேசியா போன்ற அரசு விருதுக்கு சொந்தக்காரர் கலீமா என்ற அந்த கொள்கை கடவுள் ஒருவர் தான் அவர் வந்து அல்லாஹ் அப்படின்ற அந்த உறுதிமொழி அப்படின்றத ஒரு பெரிய கொள்கையை ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்தது ரெண்டாவது விஷயம் அடுத்ததாக வந்தது நம்மளுடைய தொழுகை முறை தொழுகை அப்படின் போது எங்களுக்கெல்லாம் சாமி கும்பிட சொல்லுவாங்க இப்படி தான் கும்பிடணும்னு இன்றைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்களை சொன்னது கிடையாது ஆனால் சின்ன குழந்தை முதற்கொண்டு இந்த மார்க்கத்தில் எப்படி உட்காரணும் அவ்வளோ அழகாக அந்த உட்கார்ற விஷயங்கள் முதற்கொண்டு கையை எப்படி வைக்கணும் எப்படி நீங்கள் வந்து எங்களை அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் இப்போலாம் கால் அப்படி தொட்டு ஸ்டைலாக கும்பிட்டுட்டு வந்துடுறோம் நாங்கள் ஆனால் அஷ்டாங்க நமஸ்காரம் மாதிரி எட்டு பாகங்களும் உங்களுடைய தரையை தொடணும் அப்படின்ற விஷயங்கள் வரைக்கும் எப்படி தொழ வேண்டும் என்பதை மிக அழகாக இந்த மார்க்கம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எத்தனை முறை தொழ வேண்டும் எத்தனை மணி நேரத்தில் தொழ வேண்டும் அப்படின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க மூன்றாவதான கொள்கை மிகவும் பிடிச்சது இன்னும் எனக்கு தொழுகைக்கெலாம் நாங்கள் போகலை ஆனால் ஒன்று மட்டும் அந்த வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து தொழுகை பண்ணுற விஷயம் மிகவும் ஆச்சரியமான விஷயம் எத்தனை பேரால் உட்கார முடியும்னு தெரியாது நான் ஒரு யோகா டீச்சரு யோகாவும் படிச்சிருக்கிறேன் நான் அந்த வஜ்ராசனத்தில் உட்கார்ற விஷயன்றது எல்லாருக்கும் வராது சயின்டிஃபிக்காக அவ்வளோ ஒரு அழகான விஷயங்கள் தொழுகை செல்லும்போது நான் இன்னொன்று சொல்லணும் இப்போ தான் எங்களுக்கு எட்டு ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க டாக்டராக பார்க்கும்போது ஐந்து எட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது எப்படி கை கழுவணும் ஆனால் அந்த காலத்திலே அழகாக நபிகள் நாயகம் எப்படி சொல்லியிருக்கிறாரு எப்படி கை கழுவிட்டு தொழுகை பண்ணணும் காதுக்கு பின்னாடி எப்படி க்ளீன் பண்ணணும்னு எவ்வளோ அழகான விஷயங்களை சொல்லியிருக்காங்க மிக 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 நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அந்த விஷயத்தை பார்க்கும்போது அடுத்ததாக நோம்பிருத்தல் என்னையும் நோம்பிருக்க வைத்த இந்த மரபுக்கு மிக 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 பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்டவர்கள் நாங்கள் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு விரதம் சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சாமி படைக்கும் போதே படைக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு தெரியாமல் அந்த இலையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட்ருவோம் ஏன்னா காலையிலேருந்து நிறைய பேர் இருக்கீங்களே இந்துக்கள் இருக்கீங்க அப்படிலாம் நம்ம ப்ராக்டிஸில் இருந்துட்டு இருக்க நமக்கு குழந்தைகளுக்கு நம்ம அப்படி தான் பரவாயில்ல விட்டுடுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க தானே விட்டுடுவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது சின்ன குழந்தைகளை கூட விரதம் இருப்பதுனா எப்படி நோன்பு இருத்தல்லாம் எப்படி அப்படின்றத மிக அழகாக பண்ணாங்க நான் எப்படி நோன்பு இருந்தேன்னு உங்களுக்கு சொல்லணும் துபாயில் இருந்தது 11 நாட்கள் தான் 10 நாட்கள் நோன்பு வர போடுற அன்னைக்கு ஒன்று வரவன்னைக்கு ஒன்று வந்துட்டேன் 10 நாள் நோன்பு இருந்தேன் அந்த இடத்துல நோன்புனா சாதாரண நோன்பு கிடையாது விடிகால 4 மணிக்கு எனக்கு சாப்பாடு கிடையாது ஏன்னா நான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் காலையிலேருந்து ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் ஒன்றும் கிடையாது அப்போ ஹைதர் நானா கிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்டேன் நீங்கள் வந்து எனக்கு அப்போ காலையில் நான் எப்போ தூங்கி எழுந்திருக்கிறேனோ அப்போது ஒரு காஃபி மட்டும் கிடைக்கும் நான் குடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அப்போ மட்டும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் எல்லாம் கோச்சிப்பாரா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ரொம்ப அழகாக சொன்னார் அவர் இல்லை எங்களுடைய மதத்தில் வந்து எங்களுடைய இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகளை வந்து நாங்கள் மோட்டிவேட் பண்ணுவோம் குழந்தைங்களாக இருக்கும் குழந்தைங்களெல்லாம் விரதம் இருக்கும்போது பசி தாங்க மாட்டாங்க அவங்க தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் கன்செஷன் வச்சுப்போம் அந்த கன்செஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னார் எவ்வளோ அழகாக மோட்டிவேட் பண்ணாங்க ஹைதர்நான் அவர்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணனா ஒரு நாள் தான் 2 நாள் ஆச்சு முதல் நாள் வந்து விரதம் இருக்கும்போது எத்தனை பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது நோன்பு இருக்கும்போது 7 மணிக்கு இங்கே 6 மணிக்கு அங்கெல்லாம் 7 மணிக்கு 7 மணிக்கு நான் சாப்பிடும்போது மயக்கம் வந்துச்சு தலைலாம் செம்ம தலைவலி மயக்கம் திருப்பி சாருக்கு ஒரு வாய்ஸ் நோட் வைங்க சார் எனக்கு மயக்கம் வருது சார் தலைவலிக்குது சார் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா இதை விட முக்கியமான விஷயம்னா பெரிய மேடமாக நான் துபாய்க்கு போயிருக்கேன் அங்கே எங்கேயாவது மயக்கம் அடிச்சு விழுந்து அசிங்கமாகிட போகுதுன்ற அந்த பயம் வேறு இருந்தது அப்படியும் பரவாயில்லன்னு போச்சு முதல் நாள் 2வது நாள் போச்சு அடுத்த 3வது நாள் 4வது நாட்கள் எனக்கு நோன்பு இருக்கிறதே மறந்துருச்சு எவ்வளோ எனர்ஜி எத்தனை உற்சாகம் 3வது நாள் 4வது நாள்லேருந்து எங்கே போய் என்னுடைய நோன்பை நான் முடித்தேன் அப்படின்னு சொன்னால் நோன்பு திறந்த அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற சின்ன ஹோட்டலில் எங்கள் ஹோட்டலில் நான் சாப்பிடல அந்த ரூம்குள்ளே எனக்கு பிடிக்கல பக்கத்தில் என்ன நடக்குதுன்றதுக்காக பார்க்க போனேன் சின்ன சின்ன ஹோட்டலில் உள்ளே நான் நுழைஞ்ச உடனே பார்த்தா பாகிஸ்தான் முஸ்லீம்ஸ் எல்லாரும் டேபிள் டேபிளாக உட்காந்துருந்தாங்க அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸில் ஃபுல்லாக என்னை அப்படியே புதுசாக பார்த்தாங்க அப்படியே உள்ளே போய் நுழைஞ்சேன் நல்ல பிள்ளை மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் அப்போது டைம் கவுண்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு ஒரு ஜூஸ் வச்சுட்டாங்க சமோசா வச்சுருந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க நான் கை வைக்கலாமான்னு பார்த்து எல்லாரையும் பார்க்குறேன் யாருமே அதை கை தொடவே இல்லை பார்த்தா அது மினிட்ஸ் கவுண்ட் பண்ணுறாங்க
ஃபோர் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுது. மறுபடியும் எனக்கு மறுபடியும் ஒரு ஈடுபாடு, நோம்புனா இதுதான் இப்படி தான் திறக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தார்கள் அந்த என்னுடைய பாகிஸ்தான் முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகள். அப்புறம் அதுக்கப்புறம் டெய்லி அங்கே போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரூமில் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல. தினம் அங்கே போக ஆரம்பித்து டெய்லி ஏழு மணிக்கு மேலே அங்கே தான் பண்ணிட்டுருந்தேன். நோம்பு என்னெல்லாம் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்கிறேன். நிஜமான உற்சாகம். ஊர்லேருந்து நான் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் என்னை கேட்டது எப்படி தெரியுமா, நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணாங்க, அதனால் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லலை, வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொன்னேன், என்னை சுற்றி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வெல்விஷஸ் கிட்டே சொன்னேன், ரெண்டு பேர்கிட்ட மொய்தீன் நானா கிட்டே சொன்னேன், ஹைதர் நானா கிட்ட மட்டும்தான் நான் சொன்னேன் இந்த நோம்பு இருக்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டே சொல்லணுமா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொன்னேன், பத்து நாள் நோன்பு என்பது ஒன்று உடம்பு ஃபுல்லாக வெயிட் ரெடியூஸ் ஆச்சான்றது அடுத்த விஷயம், எனக்கு வந்து உடம்புக்கு நல்லதாக சயின்டிஃபிக்கான்றது அடுத்த விஷயம், மூன்றாவதாக மிகப்பெரிய விஷயம் நானே என்ஜாய் பண்ண என்ன விஷயம்னா எத்தனை ஒரு தன்னம்பிக்கை எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு, உற்சாகத்தை எனக்கு கொடுத்தாருன்றத அந்த மண்ணில் போய் துபாய் மண்ணில் போய் நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் யார் எனக்கு அஸ்லாம் அலைக்கும் சொல்கிறாங்களோ இன்ஷா அல்லா சொல்கிறாங்களோன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நிமிஷமும் இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் பாருங்கள், சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நான் தினம் தினம் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த மண்ணுக்கு போகும்போது இங்கேயும் வந்து எல்லார்கிட்டையும் நான் சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப அழகாக அந்த மார்க்கத்தை தேடி போயிட்டுருக்கேன் அப்படின்றது ரொம்ப அழகாக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இது நோன்பு பற்றிய விஷயங்கள். சயின்டிஃபிக்காக நாங்கள் மேங்களூரில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல். எத்தனை பேர் நான் மேங்களூர் தெரியும் தெரியாது. ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நானும் அம்மாவும் அந்த மேங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே போயிருந்தப்போ ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இது கொடுப்பாங்க, எனிமா கொடுத்துருவாங்க. முதல் பத்து நாட்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் மட்டும்தான் இருக்க வைப்பாங்க. சயின்டிஃபிக்கான நேச்சுரோபதி டாக்டர்ஸ் பண்ணுற விஷயங்களை அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம விஷயத்தில் எழுதி வச்சுருக்காங்க குரானில் அப்படின்னு சொன்னால் மிக 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 சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் இருந்த ஒரு விஷயமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த நோம்பிருத்தலில். முன்னாடிலாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன், எங்கள் ஊரில் யாரெல்லாம் அப்படி நோம்பு இருக்காங்களா நோம்பு இருக்காங்களா அப்படின்னு. இப்போலாம் சாதாரணமாகிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்டு நிறைய சாமி கும்பிடுவார் திருமுருகன் சொல்லிட்டு, அப்படி சாமி கும்பிட்ற ஒருத்தரை இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சொல்லியிருக்கேன் அடுத்த மாதம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நோம்பு இருக்க போகிறோம் அடுத்த வருஷத்தில், இல்லை இப்போ முடிச்சதுக்கப்புறமும் இருந்தாலும் பரவாயில்ல 100% டெஃபினட்டாக நம்ம அத்தனை பேரும் நோம்பு இருக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒன்றில் மூணில் ஒரு பங்கு உதவி செய்யணும். எப்படிப்பட்ட உதவி செய்யணும், யாருக்கு செய்யணும் அப்படின்றத பற்றி மிக அழகான ஒரு விஷயம். மறுபடியும் நபிகள் நாயகம் பற்றி கொஞ்சோண்டு படித்தேன். எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த தெரியாதவங்களுக்காக மட்டும் சொல்கிற சில கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் வந்திருக்கீங்க. அவர் வந்து அவருடைய பழக்கம் என்னென்னா டெய்லி சம்பாதிக்கிற காசை டெய்லி யாருக்காவது கொடுத்துட்டு இன்னைக்கு சாப்பிட்டா போதும் மட்டும் சேமித்து வைக்க மாட்டார். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது எனக்கு என்னுடைய நம்மலாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற சந்தோஷம் நினச்சிட்டு இருக்கமே, அவர் கிடையாது. இன்னைக்கு சம்பாதிக்கிற காசை எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இன்னைக்கு தூங்க போவார். அவர் ஒரு நாள் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவர் ஒய்ஃப் கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறாரு, கடைசி இரவு அவங்க வீட்டம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ எதா காசு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா ரொம்ப பெருமிதத்துடன் சந்தோஷத்துடன் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அந்த அம்மா, ஆமாங்க கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்துட்டு நான் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொன்னார், எவ்வளவு நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த காசை யார்கிட்டையாவது போய் கொடுத்துட்டு தானம் கொடுத்து விட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா கேட்குறாங்க, இந்த நேரத்தில் யார் இருப்பா அர்த்த ராத்திரிலன்னு கேட்குறாங்க. இல்லை போய் தேடுன்னு சொல்லியிருக்கிறார். வீட்டை விட்டு அந்த அம்மா வெளியில் வராங்க, அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு, சாப்பாட்டு காசு இல்லாமல் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு உள்ளே வராங்க, ஐயா கிட்டே சொல்கிறாங்க, நபிகள் நாயகத்திட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி நான் கொடுத்துட்டேன். அப்பா அவர் சொன்ன விஷயந்தான் ரொம்ப அழகான விஷயம். அவர் இன்னைக்கு சொல்கிறார், நம்ம கிட்ட இருக்கிற காசை யாருக்குன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடு கொடுக்குறேன்ல, நம்மளோட குழந்தைகளுக்கு யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், நமக்கு சேர்த்து வைக்கவே வைக்காதீங்க. அதே மாதிரி நமக்கு தேவை நம்ம குழந்தைகளுக்கு தேவை என்னும் போது யாரோ ஒரு தெரியாத ஒருத்தர் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை மரணப்படுக்கையில் விட்டு சென்றவர் நபிகள் நாயகம் அவர்கள். கடைசியாக உங்கள் ஹஜ் யாத்திரை, இந்த ஐந்து கொள்கைகளும் மிக அழகான ஒரு விஷயமாக நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு மிக பிடித்த கவிஞர் வந்து பாரதி. பாரதியாரை பற்றியும் தமிழ் பற்றியும் தான் இத்தனை வரைக்கும் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கு தான்
இந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசுறதுக்கான எனக்கு வாய்ப்பு வந்து கிடைச்சது. அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாசத்துல நீங்க வச்சிருக்கிற அத்தனை துவாக்களும் ஹலால் முறையில் உங்களை வந்து அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பினை கொடுத்த அல்லாஹ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி மறுபடியும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நான் மறுபடியும் அடுத்த வருஷம் வருவேன். இந்த வருஷம் இவ்வளோதான் படிச்சிருக்கேன். அடுத்த வருஷம் நான் எவ்வளோ படித்தேன்னு உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த சபையில் நான் வந்து சொல்லணும். நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன், இதை பற்றின விஷயங்களை நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.